சமுதாயத்துல உண்மையாவே வாழ்றது வந்து அடக்கத்தோடு வாழணும். யாரு குடுக்காத்தா குத்துற போற அதனால உண்மையா சொல்றேன், எங்க அண்ணன் வளர்ப்பு அப்படி இல்ல. எங்க அண்ணன் என்ன நிஜமாவே ஒழுக்கு அதனால ஒரு பேன் போட்டு விடுங்க, அது இன்னும் குட்டை வச்சு அப்படி விசிறுங்க, கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கப்பா. அது இல்லைன்னு தண்ணி குடிச்சு அப்படியே போய் சேர்ந்துடும். ஏன் நான் ஊழகத்தை பத்தி பேசுறேன், எங்க அண்ணன் வளர்ப்பு அப்படின்னா உனக்கு நான் நெஞ்சு வலி வருது. சரி அதை விடுமா, நெஞ்சு வலி சாரிமா சாரிமா. சரி அந்த தேங்காய் ஊராமத்து கொடுங்க, ஊராமத்து எதுவும் இதுவா? அரைமுடி தேங்காய் கேக்குறீங்க? சட்னி அரைக்கலாமா? நல்லா இருக்க நினைச்சு பாருங்க. வீட்டுக்காரா பால் குடுத்துக்கிறியா? ஒரு நாள் நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. கலரி எடுக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஏ போடா, இவன் பேசும்போது மட்டும் யாரும் நடுவுல வரக்கூடாது, இவன் மட்டும் குறுக்க வரலாம். இங்க தண்ணி நின்னுக்கிறேன், நான் அங்க வந்தேன், என் செவத்துக்கு நான் தான் நின்னுக்கிறேன். அப்படி இல்லைங்க, இந்த அரைமுடி தேங்காய் கேட்கறீங்களே, ஒரு நாள் நீங்க பக்கத்து வீட்டுக்காரன்ற உரிமையில என்கிட்ட குழக்கட்ட வேணும்னு கேட்டீங்க. அதனால குழக்கட்ட வேணும்னு கேட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நான் உங்களுக்காக குழக்கட்ட செஞ்சு கொடுத்தேன். நன்றி மறந்து எப்படிமா மறக்க முடியும்? அந்த குழக்கட்டி நான் மறக்க முடியுமா? சாவர் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பேன். அந்த குழக்கட்டுள்ள என்ன வைக்கணும்? கலா கொட்டை வேலை தீட்சிட்டு பூர்ணமா வைப்பாங்க. ஆனா இவன் கோயில்கிட்டுள்ள என்ன வச்சா தெரியுமா? ரவை தூக்கி வச்சா அது காதல் வச்சு பேசுவான். அதுக்கு சொல்லலாமா? எனக்கு சுகர் இருக்குது, கொஞ்சமா வேணும் சொன்னது பத்தி ரவை வைட்ட நீ ரவை தூக்கி வச்சுக்கூடாது. தெரியாத தெரிஞ்சே வச்சுட்டேன். நீ கவலைப்படா, இந்த தேக்காண்ட நீ ஊரு கட்டி வச்சுக்கல, எத்தனையோ தேக்கா வந்திருக்கும். அடிக்க மாட்டேன், சுத்தி கலக்கிறேன். என்ன வந்து தங்கச்சி கூப்பிடாத, நமக்கு தங்கச்சி கிடையாது, எனக்கு அண்ணன் கிடையாது. இன்னும் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் கூட ஆகல, எனக்கு ஒண்ணுமே பண்ணியமோ. ரெண்டு பேர் லவ் பண்ணுவார் அவர். அவர் இல்லாம இருக்க முடியாது. சரி அண்ணா, என்ன
سلام